நான்கு ஐந்து பேர் இல்ல 10 பேர் சேர்ந்து ஒரு குரூப் உருவாக்கிட்டு அதுக்கு நேரம் போக பேசிக்கிட்டு தவறான வார்த்தை விட்டார் அப்படிங்கறத வந்து ஒரு பெரிதா எடுத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையா? அவங்க அவங்களுக்குள்ள இதை முடிச்சுக்கொள்ள வேண்டியதுதான். அது விரோதியா இருப்பார்களோ என்ற ஐயமும் எனக்கு வழக்கறிஞர் என்பதனால் நான் இந்த கேள்வி கேட்கிறேன். இந்த சம்பவம் ஒரு உமன் ஹராஸ்மெண்டா எடுத்துக்கிட்டீங்க. ஆடியோல வந்து அவர் வெளியிடு வந்து சொல்லு, நாங்க போனீங்களா அப்படின்னு கேட்ட மாதிரி தான் எனக்கு நான் கேட்டேன். அவர் வெளியிடுவே நண்டு மிரட்டினா அது உமன் ஹராஸ்மெண்ட்ல கட்டிப்போம். கான்சியஸ்ல தான் இருக்கீங்களான்னு கூட அந்த ஆடியோல சின்மை கேக்குறாங்க. அதே போல மது போதையில் அவர் இருந்தாருன்னு பல தரப்பு பேசுறாங்க. ஒருவர் சொல்வதை கேட்கின்ற அளவுல இருக்கக்கூடியவங்க தான் உள்ள போறீங்க அப்படின்னு அவர் மது போதையில் இருந்து பேசினாருன்னா வேற எப்படி இருந்து பேசினாரு அப்படி. வைரமுத்து வழக்கு எடுத்துக்கிட்டா கூட அவங்க புகார் கொடுத்து நின்றுட்டாங்க. அவங்க நினைத்துக்கிட்டா அந்த தனிநபர் வழக்காக எடுத்து சென்று அவருக்கு தண்டனை பெற்று தரதுக்கான அனைத்து வேலைகளையும் செய்திருக்க முடியும். சின்மையை தவிர்த்து மேலும் 15-16 பேர் திரு வைரமுத்து மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. வீட்டுல கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வீட்டு எடுத்து பாருங்க. ஒரே நாள்ல வந்து ஆயிரக்கணக்கான கம்ப்ளைண்ட் இருக்குது. சோசியல் மீடியால இதே மாதிரி விவாதித்துக் கொண்டு சென்று விட வேண்டியது. சோசியல் மீடியால பேசும்போது உமன் ஹராஸ்மெண்ட்ல கண்டிப்பா வரும். அதுக்கு வந்து இந்த ஆவணங்களை கொடுத்தாலே அவங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிபறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் வழக்கறிஞர், ஆண்கள் பாதுகாப்பு சங்க தலைவர் திரு அருள் துமிழன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு அருள் துமிழன் சார். வணக்கம் சார். கடந்த 2-3 நாட்களாக ரொம்பவும் பேசு பொருளாக இருக்கக்கூடியது வந்து சின்மை அவர்கள் இந்த கிளப் ஹவுஸ் ஒண்ணு இப்ப சமூக வலைதளம் புதியதாக உருவாயிருக்கிறது. இதை பத்தி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் இப்ப அதிகப்படியா அதுலதான் நேரம் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய விவாத பொருள் அங்கே ஆகியிருக்கு. இப்பெல்லாம் தொலைக்காட்சி விவாதங்களை மீறி அதுல வந்து நாள்தோறும் நாள் முழுவதும் கூட சிலர் விவாதம் செய்து வருகிறார்கள். நிறைய விஷயங்களை தலைப்பாக எடுத்து விவாதித்து வருகிறார்கள். அப்படி நடந்த ஒரு விவாதத்தில் நடந்ததுதான் இந்த டாக்டர் அரவிந்த்ராஜ் சின்மை விவகாரம். ஒரு சோசியல் மீடியாவில் வந்து டாக்டர் அரவிந்த்ராஜ் என்பவர் சின்மை அவர்களுடைய மருத்துவ குறிப்புகள், அதாவது நீங்க வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட பார்த்திருக்கீங்க, ஒரு மனநல மருத்துவ கவுன்சிலிங்க்கு தொடர்ந்து போயிட்டு இருக்கீங்க, அதை பத்தியான தகவல் எல்லாம் என்கிட்ட இருக்கு, நான் அதெல்லாம் பொது வழியில வெளியிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு பெரிய பிரச்சனையா போயிருக்கிறது. அதுக்கு பிறகு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்காரு. ஒரு சட்டம் படித்தவர், ஒரு வழக்கறிஞரா, இந்த சம்பவத்தை முதல்ல நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஒரு பொது வழியில ஒரு டாக்டர் ஒரு விவாதத்துல இந்த மாதிரி எல்லாம், நான் வந்து உங்களுடைய மருத்துவ குறிப்புகள் எல்லாம், அதாவது உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை நான் வெளியிடுவேன்னு சொல்லி அச்சுறுத்துற மாதிரி மிரட்டுற மாதிரி சொல்லியிருக்கிறாருன்றதான் பலருடைய பார்வையா இருக்கு. உங்களுடைய பார்வையில் அந்த சம்பவத்தை நீங்க கேட்டீங்களா ஆடியோல? அது ஒரு ரெக்கார்டட் ஆடியோவா நமக்கு வந்திருக்கு. நீங்க எப்படி பார்க்கறீங்க அதை? ரெக்கார்ட் ஆடியோ நான் கேட்டேன். அதில் வந்து அவர் வெளியிடுவேன்னு சொன்ன மாதிரி வரல. அவர் நீங்கள் அந்த மருத்துவர்கிட்ட போனீங்களா, அந்த கவுன்சிலிங் போனீங்களா, அதை மறுக்கிறீங்களாங்கிற மாதிரி கேட்குறது தான் கேட்குது. அது அவர் எந்த நோக்கத்துக்காக கேட்டாருங்கிறது வேற. ஆனால் வந்து அவர் அப்படி கேட்டிருந்தாலும் அதை வெளியிடுவேன்னு நீங்கள் கேட்குற கேள்வி அவர் வெளியிடுவேன் என்று சொன்னாலுமே தவறு தான். அவர் அவங்க ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரு வலைதளத்தில் வந்து பேசும்போது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு மருத்துவ சம்பந்தமான ஒரு ரெக்கார்டை வந்து நான் வெளியிடுவேன் என்று அவர் ஒரு விவாதம் ஆகும்போது அந்த இடத்துல வந்து அவருடைய வாதத்துல நான் வெளியிடுவேன்னு சொல்ல, நீங்க போய் ஒரு மனநல மருத்துவர்கிட்ட கவுன்சிலிங் எடுத்துங்களான்னு சொல்ற வாதமே அது சரியா? அது ஒரு பொது வழியில ஒரு பெண் கிட்ட அப்படி எல்லாம் நம்ம அந்த மாதிரி தகவலை பரிமாறிக்கலாமா, அப்படி பேசலாமா? ஏன்னா அவங்க வாதத்துக்கு கேக்குறாங்க. அவர் ஏற்கனவே அந்த கிளப் ஹவுஸ்ல நிறைய பேசிட்டு இருந்திருக்காரு. அதற்கு பிறகுதான் சின்மைக்கு தகவல் கொடுக்கப்பட்டு சின்மை இணைக்கப்பட்டதா சில தகவல்கள்லாம் நான் கூட படிச்சேன். சின்மை அந்த குரூப்ல இருந்து இவர் போய் பேசல. ஏற்கனவே சின்மையை பற்றியான வரலாறு எல்லாம் நிறைய எங்கிட்ட இருக்கு, அதை பற்றியான தகவல் எல்லாம் நான் சொல்லுவேன்னு எல்லாம் வேற ஒரு பெண் அந்த இடையில அந்த ஆடியோ கேட்டீங்கன்னா நீங்க அதுல தெளிவா சொல்லுவாங்க. வேற ஒரு பெண் சொல்றாங்க, அவங்க சின்மையை பற்றியான ஹிஸ்டரி எல்லாம் எனக்கு தெரியும், நான் வெளியிடுறேன்னு சொன்னீங்களே இப்ப சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி பொதுவெளியில ஒரு தனிநபர் மீது அவங்கள பற்றியான ஹிஸ்டரி எங்கிட்ட இருக்கு, தகவல் இருக்குன்ற
அந்த ஒரு மனநிலை எங்கிருந்து வருது? நம்முடைய சட்டத்தின் மீதான பயம் குறைந்து விட்டதா பலருக்கு? இந்த மாதிரி தனி மனித விமர்சனங்கள் கருத்து சுதந்திரம் என்ற பேர்ல எதனாலையும் பேசுறாங்கன்னு பாக்குறீங்களா? தனி மனித சுதந்திரம் இதுல எங்க வருது? இதுல வந்து ஒரு பெண் என்ற முறையில அவங்க வந்து புகார் கொடுக்க போறான்னு சொல்றா சொல்றீங்க. ஆனா வந்து அது வந்து சமூக வலைதளத்துல ஒரு குரூப், ஒரு 10 பேருக்குள்ள அவங்க ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள பேசிக்கிறாங்க. அது அவங்க வந்து அவங்களுக்கு அந்த குரூப்புக்குள்ளே பகிர்ந்துக்கிறது, அதை அப்படியே எடுத்து அதை பெருசா எடுக்காம அப்படி விட்டுறது அவங்க மனநிலையை பொறுத்தது. ஆனா வந்து அவங்க நீங்க சொல்றீங்க ஒரு அவங்களை திருப்பி இன்வைட் பண்ணி அவங்கள்ட்ட அந்த பேசினாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதை வச்சு பார்க்கும்போது அவருடைய அந்த நான் வெளியிடுவேன் என்று சொன்னதாக நான் பார்க்கல. அப்படி அவர் சொல்லியிருந்தால் அவர் தவறுதான். ஆனா வந்து இந்த ஒரு 4-5 பேர் இல்ல 10 பேர் சேர்ந்து ஒரு குரூப் உருவாக்கிட்டு அதுக்கு நேரம் போக பேசிக்கிட்டு அதுல வந்து ஒரு தவறான வார்த்தை விட்டார் அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிதா எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க அவங்களுக்குள்ள இதை முடிச்சுக்கொள்ள வேண்டியதுதான் அது. ஆனா அந்த மனநிலை குறித்து கேக்குறீங்க. அந்த மனநிலை அப்போ அந்த டாக்டர், அவர் டாக்டர் படிச்சிருக்கிறாரு, அவர் டாக்டருக்கு அந்த அவங்க சிம்மை மேல் வேற ஏதாவது கோபம் இருக்கிறதா என்பது, இல்ல சிம்மைக்கு அவங்களுக்குள்ள வேற ஏதாவது இருக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. அவங்க மொத்தமே ஒரு 5 நிமிடத்துக்குள்ள உடைய ஆடியோ தான் கேட்டேன். அப்படி இருக்கும்போது அதை நான் வந்து அந்த ஒரு இந்த ஒரு ஒரே ஒரு புள்ளியில வந்து அதை தொடங்க முடியாது. இது ஏற்கனவே வந்து ஒரு தொடர்ச்சியாக நடந்த உரையாடுகள் நமக்கு கிடைத்த ஒரு சின்ன ஒரு பாட்டு தான் அப்படிங்கிற அதை புரிஞ்சுக்கிட முடியும். இல்ல, ஆண்கள் பாதுகாப்பு சங்க தலைவரா இருக்கிறதுனால நீங்க டாக்டர் ஒட்டி அவர் பக்கம் ஏதானும் ஒரு பாசிட்டிவ் வியூ இருக்குன்னு நினைக்கிறீங்களா, ஏதானும் எதிர்பார்க்கிறீங்களா? அப்படிதான் உங்களுடைய பதில்கள் நான் இந்த ரெண்டு கேள்வியில நான் பார்த்தேன். இல்ல, அவர் டாக்டருங்கிற முறையிலங்கிறதுக்கு தாண்டி அவங்க வந்து ஒரு 5 பேர் 10 பேருங்கிற ஒரு சேர்ந்து பேசக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சேட்டுங்கிறத அப்படிதான் எடுத்துக்கணும். இதுல வந்து ஒரு பப்ளிக்ல பார்க்க போறது அவங்க எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஷேர் பண்றாங்க, அவங்களுக்குள்ள பேசுகிறது தான். இதை வந்து ஒரு தவறான வார்த்தை விட்டாலோ இல்ல அவங்க அது டாக்டர் விட்டாலும் சரிதான், சினிமை விட்டாலும் அவங்களுக்குள்ள முடிச்சுக்கிட வேண்டியதுதான் நான் பாக்குறேன். நீங்க அந்த மனநிலைக்கு தான் நான் பதில் சொன்னா, இவருக்கு முன்னுக்கூட வேற ஏதாவது விரோதம் இருக்கிறதா ரெண்டு பேருக்குள்ளங்கிறத அதுக்கு கண்டினியூஷன் பார்த்தாதான் தெரியும். இது வெறுமனே அந்த 5 நிமிடம் இதை வச்சு நம்மளால புரிஞ்சுக்கிட முடியாது. அந்த சட்டம் வந்து ரொம்ப வலுவிழந்து விட்டதா அப்படின்லாம் கேறீங்க. வலுவெல்லாம் இழக்கல. பட் சட்டம் வந்து ஐபிசில வந்து 354 தொடங்கி இப்போது வந்து உமன் ஹராஸ்மெண்ட் வரைக்கும் வந்து பெண்களுக்கு சாதகமான சட்டங்கள் தான் இருக்குது. அந்த சட்டங்களை யாரு வந்து பயன்படுத்துறாங்க அப்படிங்கறதான் பிரச்சனை இருக்கு. இப்போ சின்மையை பொறுத்தவங்க நீங்க வந்து புகார் கொடுக்க போறாங்க அப்படிங்கலாம் சொல்றாங்க அப்படி கேட்கும்போது அவங்க வந்து இதுக்கு முன்பாக வந்து பல பிரபலங்கள்ல புகார் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிந்த இதுல ஒரு ஆசிரியர் என்று நினைக்கிறேன், அவர் வந்து கைதே செய்யப்பட்டார். ஒரு இவங்களை வந்து வலைதளங்கள்ல ஏதோ தவறா பேசிட்டாங்கன்னு சொல்லி புகார் கொடுத்து ஒரு ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். அவர் வேலை போச்சு. அதுக்கப்புறம் அந்த வழக்கு வந்து இவங்க நடத்தல அப்படிங்கறத எனக்கு தெரிஞ்ச தகவல். அதுக்கு பண்பாக பாத்தீங்கன்னா நீங்க பிரபலமான ஒரு கவிஞர்த்தை இவங்க வைரமுத்து மேல புகார் கொடுத்தாங்க. ஆனா அந்த புகார் மேல அவங்க வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்தாங்களான்னா கண்டிப்பா கிடையாது. இன்வெஸ்டிகேஷன்லயே நிக்குது. இவங்க வந்து நினைச்சிருந்தாச்சுன்னா அது ஒருவேளை இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் சரியில்லை அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தா கூட இவங்க வந்து அடுத்த கட்டமாக இவங்க வந்து தனிநபர் வழக்கு கொடுத்து இந்த இவங்க அவங்க கேட்ட ஆவணங்களை எல்லாம் இவங்க கலெக்ட் பண்ணிட்டு நீதிமன்றத்தை நாடி இருக்கலாம். அதெல்லாம் அவங்க செய்யல. மட்டுமல்லாம் இதுக்கு முன்னாடி வேறையும் பல ஆண்கள் மேல இவங்க புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார்லயுமே இவங்க வந்து புகாரோட நிற்கிறாங்களே ஒழிய அந்த புகாருக்கு வந்து அவங்க உரிய தண்டனை பெற்று தரணும், தனக்கு அநீதியில் இழைப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் கருதினார். அதுக்கு நீதி வேண்டும், இந்த அவர்களுக்கு மற்றவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தையோ அதுக்கான நடவடிக்கையோ அவர் ஈடுபடவில்லை என்பதுதான் என்னுடைய பார்வையா இருக்கிறது. அது மட்டுமில்ல, இவங்க ஒரு தின்ன அடிக்கடி வரும் வந்து ஆண்கள் மீதே புகார் கொடுத்து கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது இவங்க வந்து என்ன வந்து ஆண் பாலின விரோதியா இருப்பார்களோ என்ற ஐயமும் எனக்கு ஏற்படுகிறது. இல்ல, சின்மையே ஆண் பாலின விரோதியா நீங்க கட்டமைக்க பாக்குறீங்களா? ஏன்னா இப்போ ஒரு சம்பவம், அவரு ஒரு கிளப் ஹவுஸ்ல பேசியிருக்காரு, ஒரு உமன் ஹராஸ்மெண்டா இதை பார்க்க முடியுமா? இந்த மாதிரி அவர் ஒரு மிரட்டும் விதத்திலையும் அதே போல ஒரு 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 பெண்ணுக்கு ஒரு அச்சுறுத்தும் விதத்திலையும் இப்படி பேசியிருக்காருன்னு ஒரு பல தரப்பு இந்த பக்கம் சின்மை பக்கம் நிக்கிறாங்க, நியாயத்தின் பக்கம் நாம நிக்கணும் அப்படின்ற அடிப்படையில ஒரு தரப்பு பேசுறாங்க. வைரமுத்து விவகாரத்துல இருந்து நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க கம்ப்ளைண்டா எடுக்கிறாங்க, அவங்க போயிட்டு கம்ப்ளைண்ட ரிஜிஸ்டர் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஏன் அதை அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ண மாட்டேன்றாங்கன்றது உங்க வாதமா இருக்கு. ஆனா இத இப்ப நடந்திருக்கிற சம்பவத்தை பொறுத்தவரை நான் லீகலா போவேன், சட்டப்படி போவேன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, சட்டப்படிதான் நான் இதை மூவ் பண்ணுவேன்றாங்க. சட்டப்படி போகட்டும், நான் அதுல போகக்கூடாது. நான் அவங்களை சொல்ல, அவங்க வந்து உண்மையிலே பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்க வந்து சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கட்டும் என்பதுதான் என்னுடைய இதாக இருக்குது. நான் எதற்காக நான் அந்த பழைய அவங்களுடைய வரலாறு அந்த புகார்களை எல்லாம் சொல்றேன்னா, இவங்க ஒரு ஆள் ரெண்டு ஆள் இதுக்கு முன்னாடி பல புகார்கள் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரின் மீது அதுக்கு அடுத்த கட்டத்தை இவங்களுக்கு செல்லவே இல்லை ஏங்கிறத ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதனாலதான் அந்த நான் வந்து அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தின வழி இவங்க வந்து நடவடிக்கை சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதை நான் வந்து எந்த இடத்துலையுமே வந்து தடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அந்த டாக்டர் வந்து அவர் தவறான வார்த்தையை போட்டிருக்காரு நான் பாக்குறேன். அவர் வந்து உங்கள்கிட்ட நீங்க மருத்துவமனை மருத்துவரிடம் சென்றதற்கான ஆவணம் இருக்கிறது என்று சொல்றாரு. அந்த இது அவங்களை பாதித்திருந்தா
அதுக்கு தக்கன அவங்க நடவடிக்கை எடுக்கலாம், அவங்களுக்கு உமன் ஹராஸ்மெண்ட்லயே நடவடிக்கை எடுக்கலாம். அதுதான் திருப்பி சொல்றேன், மனநல மருத்துவரை பாத்தீங்க அப்படின்றாரு அவரு. மனநல மருத்துவரை பார்த்தா மனநல மருத்துவரை பாக்குறது எல்லாமே வந்து என்ன சாதாரணமான ஒரு வேலைப்பழுவுல அதிகமாக வேலைப்பழுவுல இருக்க கூட மனநல மருத்துவரை பார்க்கதான் செய்யறாங்க. இப்ப அதை வந்து மனநல மருத்துவரை பார்த்தே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லுறதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா எடுத்துக்கிறது வந்து எனக்குன்னு ஒரு பெரியதா தெரிஞ்சது. ஏன்னா வந்து வேலைப்பழுவுல தூங்காம இருக்கிறவங்க எல்லாம் வந்து ட்ரெஸ் அதிகமாகி மனநல மருத்துவரை பார்க்கதான் செய்யறாங்க. நீங்க இப்ப வந்து மனநல மருத்துவமனை எல்லாம் வெளியே பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமா இருக்கு. என்ன எல்லாரும் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது. இல்ல இது ஒரு உமன் ஹராஸ்மெண்ட்னு சொல்றாங்க, அது ஒன்னு சட்டம், நீங்க வழக்கறிஞர் என்பதனால் நான் இந்த கேள்வி கேட்கிறேன், இந்த சம்பவம் ஒரு உமன் ஹராஸ்மெண்டா எடுத்துக்க முடியுமா? உமன் ஹராஸ்மெண்ட், அதான் அவர் வந்து நான் இதை வெளியிடுவேன் என்று சொல்லி இதை மிரட்டினால் என்றால் அது உமன் ஹராஸ்மெண்டா வரும். எனக்கு அவர் நான் பார்த்த ஆடியோ வந்து கேட்ட ஆடியோல வந்து அவர் வெளியிடு என்று சொல்லு, நாங்க போனீங்களா அப்படின்னு கேட்ட மாதிரிதான் எனக்கு நான் கேட்டேன். அவர் வெளியிடுவேன் என்று மிரட்டினால் அது உமன் ஹராஸ்மெண்ட்ல கண்டிப்பா வரும். நீங்க என்ன மிரட்ட வேணான்னு அந்த ஆடியோல சின்மையை சொல்றாங்க, அந்த வார்த்தையை பதிவிடுறாங்க, அதை நீங்க இல்ல அது நான் கேட்டேன், அதான் சொல்ல இவர் சொல்லல, அது அந்த அந்த பக்கத்துல இருந்து வருது. இவர் வந்து நான் நீங்க போனீங்களாங்கிறத கேள்வியோடு நிப்பாட்டிக்கிட்டாரு, மறுக்கிறீங்களான்னு தான் கேக்குறேன். நான் அவ்வளவுதான் பார்த்தேன். அவங்க வந்து இவர் மிரட்டினார்னா அஃபென்ஸ்ல கண்டிப்பா உமன் ஹராஸ்மெண்ட்ல வருவார். இவர் மிரட்டினாரா இல்லையாங்கிறத அந்த ஆடியோ நான் பார்த்தேன். எஸ் அருள்மொழி சார், இப்ப வந்து அவங்க மருத்துவ கவுன்சில நாடுறாங்க, அவருடைய மருத்துவ சான்றிதழையே நீங்க ரத்து செய்யுங்க, இந்த மாதிரி அவர் வந்து இப்படி வந்து என்னுடைய மருத்துவ தகவலை வெளியிடுவேன் மருத்துவ தகவலை வெளியிடுவேன்னு சொல்றாரே, இது நியாயமா அப்படின்னு நான் லீகலா அங்க முறையிட போறேன்னு மருத்துவ கவுன்சில் இதை முறையிட போறேன், டைரக்டா இதை எடுத்து அந்த டாக்டரை விசாரிப்பாங்களா, அதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல மருத்துவ கவுன்சில் வந்து உங்களுக்கு டாக்டர் வந்து அவங்க வந்து தொழில் ரீதியாக தவறு செய்தாதான் அவங்களை வந்து விசாரிப்பாங்க. அவங்களுடைய ஒரு சிகிச்சைக்கு சென்றவர்கிட்ட தவறான சிகிச்சை அளித்தாலோ இல்லை வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது தவறாக நடந்துகிட்டாலோ இல்லை வந்து அந்த மருத்துவமனையே வந்து அந்த உரிய கட்டமைப்புகள் இல்லாமல் இருந்தாலும் இது மாதிரியான காரணங்களுக்கு அந்த டாக்டர் வந்து நல்ல நடவடிக்கை எடுங்க, அவரை வந்து பணி செய்வதை தடை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி தான் மருத்துவ கவுன்சிலுக்கு போவாங்க. இவங்களுடைய அஃபென்ஸ், இவங்க சொல்லக்கூடிய அந்த ஹராஸ்மெண்ட்ஸ் வந்து மருத்துவ கவுன்சில் போகக்கூடிய அஃபென்ஸா எனக்கு தெரியல. ஆனால் இவங்க வந்து ஹராஸ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற சொல்ல அவங்க வந்து அவங்களுடைய உண்மையிலேயே பாதிக்கப்பட்டதா அவங்க வந்து தனி நபர் வழக்காக இதை எடுத்து கொண்டு போக முடியும். காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தீங்கன்னா அதுக்கான வந்து அவர் மிரட்டினதுக்கான ஆவணங்களை கொடுக்க வேண்டியது. எஸ் அதாவது மது போதையில் இருந்தார் டாக்டர் அரவிந்த்ராஜ், நீங்க கான்சியஸ்ல தான் இருக்கீங்களான்னு கூட அந்த ஆடியோல சின்மை கேக்குறாங்க. அதே போல மது போதையில் அவர் இருந்தாருன்னு பல தரப்பு பேசுறாங்க. சோசியல் மீடியாவில் எழுதக்கூடியவங்க கூட அவர் மது போதையில தான் பேசுறாரு, வாய் அவரு குளறல் வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க சின்மை அவர்களுக்கே தொடர்பு கொண்டு பேசியதாகவும் சின்மை அவர்கள் தாயார் அவங்க எடுக்கல, அவங்க தொலைபேசி எடுக்கலன்னு ஒன்னு அவங்க தாயார் கிட்ட 20 நிமிடம் பேசியதாகவும் நான் மது போதையில் தான் பேசினேன் அப்படின்னு அரவிந்த்ராஜ் சொன்னதாக சொல்றாங்க. அவர் பேசினதுல உங்களுக்கு மது போதையில பேசுன மாதிரி தெரிஞ்சதுங்களா அந்த ஆடியோல? மது போதையில பேசுனது நம்ம வந்து அவருடைய நாக்குளர்களை வைத்து மது போதையில பேசணும்னு சொல்ல எடுத்துக்க முடியாது. அது மது போதையில வந்து இருந்தாங்கிறத நிரூபிக்கிறதுக்கான நம்ம அதை வெறும் நாக்குளர்களை வைத்து மட்டும் எடுக்க முடியாது, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனா வந்து அவர் தனிப்பட்ட முறையில பேசினார் மன்னிப்பு கேட்டாருங்கிறது வந்து அது மன்னிப்பதும் அவங்க எடுத்துக்கிறதும் வந்து அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. ஆனா என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்லணும்னா மொத்தமே ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்து ஒரு இணையதளத்தில் உள்ள உட்கார்ந்து பேசக்கூடியதை நீங்க வந்து அந்த ஒருவர் சொல்வதை கேட்கின்ற அளவுல இருக்கக்கூடியவங்க தான் உள்ள போறீங்க அப்படின்னு அவர் மது போதையில் இருந்து பேசினாருன்னா வேற எப்படி இருந்து பேசினாருன்னு அப்படின்னு கேட்க கூட அப்படின்னா நீங்க நினைச்சாத அவர் பேச கேட்காமல் தவிர்த்து விடலாம். அது வந்து வெறுமனே வந்து அவர் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணி பப்ளிக்ல வந்து விட்டது மாதிரி எனக்கு அப்படியெல்லாம் வந்து தெரிஞ்ச மாதிரி தெரியல. அப்ப வெறுமனே 5 பேர் 10 பேர் சேர்ந்து பேசக்கூடிய இடத்துல இப்ப தவிர்த்து விட வேண்டியதுதான். இல்ல நான் கண்டிப்பா அதுல போய் எனக்கு பதிலையும் சொல்லுவேன் என்று போய் சொல்லியாச்சுன்னா அதுல வந்து சில ஏற்றது இறக்கங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தரும் எல்லாருமே சட்டத்துக்கு உட்பட்டு அந்த வார்த்தைகளை தான் பயன்படுத்துவாங்க, அன்பார்லிமென்ட் பயன்படுத்த மாட்டாங்கல்ல எதிர்பார்க்க முடியாது. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கதான் செய்வேன் அப்படிங்கறத எடுத்து செல்றது இவங்க வந்து இந்த மாதிரியான விவாதங்கள் போகாம இருப்பதே சிறந்தது. எஸ் இதுல வந்து பகிரங்க மன்னிப்பு கூட ஒரு சோசியல் மீடியாவில கேட்டிருக்காரு, அவர் பதிவு போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம தான் ஒரு தலித் என்பதையும் தன்னுடைய சாதியும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இதை எப்படி பார்க்கறீங்க? இதெல்லாம் எதற்காக கொண்டு வர்றார்? இதெல்லாம் தேவையில்லாதது என்னுடைய கருத்து. அதுல வந்து தலித் அங்க இருந்து இல்ல வந்து அப்பர் காஸ்ட் மிடில் காஸ்ட் எல்லாம் எங்க வந்து வந்து தெரியல. அவர் அந்த இடத்துல அவர் தவறு பண்ணியிருந்தான் கேட்டா அவர் மன்னிப்பு கேட்டார். அது மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுல அவர் தவறு பண்ணியிருக்கலாம், அவர் மனசாட்சி குறித்து கேட்டிருக்காருன்னா அதை கேட்டு ஏத்துக்கிறது இவங்களை பொறுத்தது. இல்ல வந்து அதுல வந்து ஜாதி இதுல வந்து ஜாதிய மதம் அதுக்கு தேவையில்லை. அதுக்குதான் நான் முதல்ல இவங்களுக்கு ஒரு வார்த்தையை சொன்னேன், இவங்களுக்குள்ள வேற ஏதாவது முன்பகை ஏதாவது இருக்கிறதா என்பதை மற்ற வீடியோக்கள் தொடர்ச்சிகள் பார்த்தாதான் தெரியும்.
எஸ் நான் கொஞ்சம் இன்டெப்தாவே போறேன். நீண்ட காலமாகவே இந்த மீட்டு விவகாரத்துல இருந்து மீட்டு புகழ் சின்மையின் தான் பலர் சொல்றாங்க. அவங்க அங்கிருந்தே எல்லா வாதங்களையும் சோசியல் மீடியாவில் வைக்கிறாங்க, பெரிய அளவுக்கு தொடர்ந்து ட்விட்டர் பக்கத்துல பதிவிடுறாங்க, சட்ட ரீதியாக போய் முன்னெடுக்கிறாங்க, ஆனா அதற்கான அடுத்த கட்ட ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க மாட்டேன்றாங்கன்னு நீங்க சட்டம் பிடித்த வழக்கறிஞர் சொல்றீங்க. என்ன காரணமாக இருக்கும்? தங்கிட்ட தரவுகள் இருக்கு, எல்லாத்தையும் சோசியல் மீடியாவில் விவாதிக்கிறாங்கன்னா சின்மையை ஏன் அதை தவிர்க்கிறதா நீங்க பாக்குறீங்க? இல்ல சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்தால் வேற எந்தெந்த ஸ்டெப்ஸ்ல போலாம், அவங்க பயணிக்கலாம், அவங்களுடைய நீதியை பெறலாம்னு நீங்க சொல்ல முடியும்? அவங்க வந்து என்ன காரணத்துக்காக செஞ்சாங்கன்னா, ஒவ்வொரு பிரபலங்கள்ட்ட வந்து பேசுறது, பிரபலங்களை புகார் செய்வதனால் வந்து அவங்களுக்கு என்ன லாபம் நஷ்டம் என்பது நாங்கள் விவாதிக்க விரும்பல. அது ஒவ்வொரு ஆளுக்கும் அவங்கவுங்க தகுதி தேர்ந்தாப்புல வந்து நஷ்டம் இருக்கும், புகார் போட்டு கொடுப்பவர்களுக்கும் அதில் வந்து நஷ்டம் லாபம் கிடைக்கும். ஆனால் வந்து இவங்க புகார் கொடுத்த நிறைய புகார்ல இந்த புகாரை வந்து அவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணாத காரணம் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னும் அவங்க வந்து வைரமுத்து வழக்கு எடுத்துக்கிட்டா கூட அவங்க புகார் கொடுத்து நின்றுட்டாங்க. அவங்க நினைத்திருந்தா அந்த தனிநபர் வழக்காக எடுத்து சென்று இவங்களிடம் இருக்கும் அனைத்து ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் கொடுத்து அவருக்கு தண்டனை பெற்று தரதுக்கான அனைத்து வேலைகளையும் செய்திருக்க முடியும். ஆனால் வந்து அவர் செய்யலை. அதுக்கு வந்து சோசியல் மீடியாவில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து நிறைய திட்டி திட்டியெல்லாம் போட்டிருந்தாங்க, இவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய இதை நான் பார்த்துருந்தேன். அது என்னென்னா அது காரணம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த வைரமுத்து மேலே புகார் கொடுத்ததுக்கு வந்து அவங்க காலம் எடுத்துக்கிட்ட காலம் 6 ஆண்டு காலம் 7 ஆண்டு காலம், அதற்கு பின்பு நடந்து ஒரு தவறாக ஒருவர் நடந்து கொண்டிருக்கிறார் என்ற பிறகு அவரையே நீங்கள் வந்து திருமணத்துக்கு அழைத்து அவரிடம் வந்து காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவது, அதுக்கு பின்பாக வந்து புகார் கொடுப்பது என்பது விமர்சனத்துக்குரியதுதான். விமர்சனம் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். ஏனென்று சொன்னால் ஒருவர் நம்மளை வந்து ஒரு சிறிய அவமானம் செய்து விட்டாலே அவரை தேடியோ அவர் வீட்டுக்கோ நம்ம செல்ல மாட்டோம். ஆனால் நம்ம என் மீது ஒரு பாலியல் ரீதியாக தவறாக நடக்க முற்பட்டார் என்ற ஒரு புகாரை கொடுத்து அவங்க சார் நடந்த ஒருவரை திருமணத்துக்கு அழைத்து ஆசீர்வாதம் வாங்குவது, அதுக்கு பின்பாக புகார் கொடுப்பது என்பது விமர்சனத்துக்குரியதுதான். இல்ல சின்மை ஒரு ஒரு பிரபலம், அவங்க வந்து தன்னுடைய ஃபேஸ் வேல்யூக்காகவும், இன்னொன்னு அவங்க எதற்காக அந்த மாதிரி ஒரு பிரபலத்துக்காக பண்றாங்கன்றது அது அவங்க சொன்னாதான் தெரியும். அது அதை பத்தி நான் டீப்பா போக விரும்பலன்னு நீங்க சொல்றீங்க. சின்மையை தவிர்த்து மேலும் 15-16 பேர் திரு வைரமுத்து மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்களும் எங்களுக்கும் இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் நடந்ததுன்னு கொடுத்திருக்காங்க, அதை எப்படி பார்க்கறது? கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கிறது எனக்கு சரியா தெரியல, கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி தெரியல, இவங்க புகார் கொடுத்ததா கேள்விப்பட்டேன். சோசியல் மீடியாவில் எழுதுனாங்க எல்லாருமே. அந்த மீட்டூல கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வீட்டு எடுத்து பாருங்க, ஒரே நாள்ல வந்து ஆயிரக்கணக்கான கம்ப்ளைண்ட் இருக்குது, புரியுதா? ஆண்கள் வந்து இது மாதிரி பாதிக்கப்பட்டதாக கொடுக்கப்பட்டதுக்கு அதெல்லாம் வந்து இவங்க கொடுக்கறது அவங்க கொடுக்க சோசியல் மீடியாவில் இதே மாதிரி விவாதித்து கொண்டு செல்ல விட வேண்டியதான். உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருந்தால் அதுக்கான புகார் கொடுப்பதற்கு, நடவடிக்கை எடுப்பதற்கு, கைது செய்வதற்கு, தண்டனை பெற்று தருவதற்கான இடங்கள் நிறைய இருக்கிறது. இந்த பெண்களுக்கு என்று பார்த்தீர்கள் என்றால் ஒருமனே காவல் நிலையத்துக்கு செல்லவோ இல்லை வந்து கூச்சப்படுகிறார்கள் என்று சொன்னால் அங்கே கூட அவங்க செல்ல தேவையில்லை. அவளுக்கு என்ன டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்க எங்கே ஒரு புகார் கொண்டு கொடுத்தாலும் இவங்க வந்து சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்கதை அப்படியே கொண்டு சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் கொடுத்தாச்சுன்னா அது புகாராக வந்துற போது அப்படியே வந்து அவங்களுக்கு வந்து தண்டனை பெற்று தருவதற்கான இவங்களோட ஆவணங்கள் இருந்தால் தண்டனை பெற்று தந்து விடுவார்கள். அவங்களுக்கு வந்து நேஷனல் உமன் கமிஷன் இருக்கு, ஒரு மாநிலத்தில் வந்து தமிழக பெண்கள் ஆணையம் இருக்கிறது, இவங்க எல்லாம் போகலாம். வெறுமனே வந்து சோசியல் மீடியாவில் பேசுவதனால எந்த பலமும் இல்லை. ஆனால் வந்து இவங்க வந்து எது அதுக்காக தான் வந்து அந்த காரணங்களை என்னால் வந்து யூகிக்க முடியல. ஏன் இவங்களும் பிரபலமான நாமல்தான், ஆனால் வந்து இவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஆண்கள் மீதே புகார் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இனிமேல் வந்து இவர்கள் கூட பணியாற்றுவதற்கு சக ஆண்கள் வந்து பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமா என்ற ஒரு ஐயமும் எனக்கு இருக்கு. சோசியல் மீடியாவில் பேசக்கூடிய இந்த மாதிரி மெசேஜஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? இந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ், ஸ்கிரீன் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணா அது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படுமா? அது சாட்சியமா எடுத்துக்கொள்ள முடியுமா? உமன் ஹராஸ்மெண்ட்ஸ்ல இருக்குதா? நீங்க வந்து சோசியல் மீடியால பேசுனது உமன் ஹராஸ்மெண்ட்ல கண்டிப்பா வரும். அதுக்கு வந்து இது ஆவணங்களை கொடுத்தாலே அவங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. அதெல்லாம் வந்து இப்போ வந்து சைபர் லால வந்து எல்லாமே வந்து திருத்தம் பண்ணிட்டாங்க. அது அவங்க வந்து பாதிக்கப்பட்டது உண்மையாகவோ இருந்தா கண்டிப்பா வந்து அதை ஆவணங்கள் எடுத்து கொடுக்கலாம். எஸ், இப்போ இந்த ஸ்கிரீன் ரெக்கார்ட்னு ஒரு ஆடியோ நமக்கு பரவிட்டு இருக்கு, டாக்டர் அரவிந்த் ராஜும் சின்மையும் பேசின ஆடியோ. இதை வைத்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு அவங்க நடவடிக்கைக்கு உட்படுத்தினால் இப்போ என்ன மாதிரி நடவடிக்கை டாக்டர் அரவிந்த் ராஜ் மேல எடுக்க முடியும் வாய்ப்பு இருக்கு? மருத்துவ கவுன்சில் இதை கூட நேரடியா எடுத்து இதை விசாரித்து செய்வார்களா? நான் மீண்டும் மீண்டும் ஏன் அதை குறிப்பிடுறேன்னா அவங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி நடவடிக்கை எடுத்தால் டாக்டர் அரவிந்த் ராஜ் மீது என்ன மாதிரி நடவடிக்கை பாயும், என்ன மாதிரி தண்டனை கிடைக்கும் சார்? எனக்கு தெரிந்து இவங்க வந்து இப்போ என்ன மிரட்டுறீங்களான்னு இவங்க கேட்குறாங்க. பட் இந்த இவங்க இதுதான் மிரட்டல் என்பதாக நான் அவரை டாக்டர் மிரட்டுறாங்க மாதிரி தான் இதை எடுத்துக்கிட முடியும். ஏன்னா வந்து இது அவங்க தொழில் ரீதியாக வந்து அவரை வந்து முடக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணமாக இருக்கும் இந்த வார்த்தையை பொறுத்தவரை. ஆனால் எனக்கு தெரிந்து
மெடிக்கல் கவுன்சில் வந்து இவர் இந்த ஒரு காரணம் மட்டுமே அதுக்கான போதிய ஆவணமாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. இவங்களுக்கு வந்து இவர் மிரட்டினார் என்பது உமன் ஹராஸ்மெண்ட் பண்ணார் அப்படிங்கிறத வந்து நீதிமன்றத்தில் வந்து இவங்களுக்கு தண்டனை பெற்று தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இவங்க அந்த வார்த்தைகளை வந்து வெறுமனே சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டதுனால வெறுமனே வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ள தண்டனைக்குள்ளே குற்றமாகத்தான் அது பார்க்கப்படும். சார், காவல்துறை இருக்கு, நான் இறுதி கேள்வியாவே வைக்கிறேன், காவல்துறை இருக்கு, நீதிமன்றம் இருக்கு, உங்களை போன்ற சட்டம் படித்த வழக்கறிஞர்கள் இருக்காங்க, நீதிபதிகள் இருக்காங்க, அங்கெல்லாம் போகாம உச்சபட்ச நீதிமன்றமா சோசியல் மீடியாவில் வந்துகிட்டு விவாதிக்கிறதும் இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு சோசியல் மீடியாவில் பெருகி போச்சு. ஆளாளுக்கு அவங்களே வந்து ஒரு ஒரு தீர்ப்பை சொல்ல வந்துடுறாங்க, முன் வந்துடுறாங்க. காலம் அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கலையா, நம்முடைய சட்டம் அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்காத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோமா நாம் எல்லாம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு சார். இல்ல, நான் அதுதான் முதலே சொல்ல, சட்டம் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. நீங்க வந்து உமன் ஹராஸ்மெண்ட்ஸ்லயே வந்து உங்களுக்கு போதுமான பிரிவுகள் இருக்குது. சட்டம் வந்து உங்களுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன்ல வந்து உங்களுக்கு வந்து 14 வந்து அனைத்து மனிதருக்கான பாதுகாப்பு தான், அனைத்து உயிரினங்க அனைத்து மக்களையும் பாதுகாக்கக்கூடிய அளவு தான் இருக்கு. அதை தாண்டி பெண்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா வந்து ஐபிசிலே 354 இங்க வந்து சொல்லக்கூடிய அந்த ஹராஸ்மெண்ட்ஸ்ல வந்துருவாங்க. அதே வந்து தமிழகத்துல வந்தா தமிழ்நாடு உமன் ஹராஸ்மெண்ட் தனியா 2005 இருக்கு. இப்படி வந்து பல சட்டங்கள் ரொம்ப தெளிவா இருக்குது. ஆனா அந்த சட்டத்தை பயன்படுத்துகின்ற பொழுது அவர்கள் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டால் ஆவணங்களுடன் பயன்படுத்த அவர்கள் சட்டத்தை அணுகினால் கண்டிப்பாக நீதி கிடைக்கும். வெறுமனே வந்து சோசியல் மீடியாவில் வந்து பிரபலப்படுவதற்காகவோ இல்லது ஒருவரை குற்றம் சாட்டுவதற்காகவோ செய்து கொண்டே இருந்தால் அதற்கு நீதி கிடைக்காது. சோசியல் மீடியால தெரிவிக்கின்ற கருத்தை வந்து நீதிமன்றம் வந்து வழக்காக எடுக்க போவதில்லை என்கிற போது இவங்க வந்து சோசியல் மீடியாலாம் பேசிக்கிட்டு இருக்க முடியும், இவங்களுக்கு எந்த நீதியும் கிடைக்காது உண்மையிலேயே பாதிக்கப்படுந்தால். எஸ் இறுதி ஒரு துணை கேள்வியோட நான் முடிச்சுக்கிற நிகழ்ச்சியை. இந்த விவாதம் இந்த கிளப் ஹவுஸ்ல நடந்த சம்பவமா இருக்கட்டும், அதன் மூலமா நான் லீகலா சந்திக்கிறேன்னு சின்மையை சொல்றதா இருக்கட்டும், டாக்டர் அரவிந்தராஜ் மன்னிப்பு கேட்கறதா இருக்கட்டும், அவங்க தாயார்கிட்ட தொலைபேசியில தொடர்பு கொண்டு பேசியதாக இருக்கட்டும், அவருடைய சோசியல் மீடியா ஃபேஸ்புக் பக்கத்தையே அவர் முடக்கினதா இருக்கட்டும், அவர் பிளாக் பண்ணதா இருக்கட்டும், இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது, தவறு யார் மேல இருக்கிறதா பாக்குறீங்க சார்? இல்ல, தவறு அதை நீங்க வந்து வெறுமனே வந்து ஒரு 4 நிமிடம் 5 நிமிடம் வந்து ஆடியோ மட்டும் கேட்டு இதை வந்து முடிவு பண்ண முடியாது. அவர் அந்த இடத்துலயே வந்து உங்களுடைய தரவுகள் என்னிடம் இருக்கிறது என்று சொல்கிறார். அவர் வெளியிடன் வந்து சொன்னால் கண்டிப்பாக தவறு தான் என்று நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் அதுக்கு இதனுடைய தொடர்ச்சி முன்பு பின்பு என்பதை பார்த்தால்தான் முதலில் தொடங்கியது யார், இது எப்படி இந்த இடத்துக்கு வந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஒரு ஃபைனல் முடிவுக்கு வர முடியும். இந்த வெறுமனே நடுவில் உள்ள ஒரு பக்கத்தை மட்டும் வைத்துட்டு இதுக்கு நிதி நம்ம வந்து ஒரு தீர்ப்பு வர முடியாது. ஆனா இருந்தாலுமே அவர் வந்து நான் அந்த தகவல்களை வைத்திருக்கிறேன் என்று சொல்வது உள்நோக்கத்தோடு அவர் சொல்லி இருக்கிறார், வெளியிடுவர் என்ற உள்நோக்கத்தை சொல்லி இருக்கிறார், கண்டிப்பா அவர் மீது தவறு இருக்கிறது. எஸ் இந்த கிளப் ஹவுஸ்ல நிறைய வாதங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது, இதெல்லாம் எப்படி பார்க்கறீங்க? இப்போ ஒரு 4-5 நாட்களாக அதுலயே மூழ்கி கிடக்குறாங்க நிறைய பேர், நாள் முழுவதும் கூட பேசுறாங்க தொடர்ச்சியா, இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க இருக்கீங்களா கிளப் ஹவுஸ்ல? இல்ல, நான் கிளப் ஹவுஸ்ல இல்ல. ஆனா வந்து சோசியல் மீடியால வந்து ஆக்கப்பூர்வமாக சமுதாய நலம் சார்ந்து பேசுவதில் எந்த தவறுமே கிடையாது, அது நல்லதுதான். இப்போ வந்து லாக்டவுன்ல வேற வேலையில சும்மா வீட்டிலேயே ஃப்ரீயா இருக்கும்போது நிறைய சமுதாயம் சார்ந்து பிரச்சனைகளை வந்து விவாதித்து அதுல ஒரு சில தெளிவுகள் வந்து கிடைப்பது வந்து அனைவருக்கும் வந்து நல்ல ஒரு விஷயம்தான். ஆனா வந்து வெறுமனே ஒரு தனிநபர் தாக்குதல்லையோ தனிநபரை வந்து காயப்படுத்துவதையோ இதற்கு வந்து எந்த தீர்வும் கிடைக்க போதோ, இதனால வந்து அந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்துவதில் எந்த யாருக்கும் எந்த உபயோகமும் இல்லை. ஒரு ஆண்கள் பாதுகாப்பு சங்க தலைவராகவும் அதே போல ஒரு வழக்கறிஞராகவும் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. இந்த கிளப் ஹவுஸில் நடந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு சட்ட ரீதியா நான் கொண்டு போறேன், லீகலா ஃபேஸ் பண்ண போறேன் அப்படின்னு சின்மையை சொல்லியிருக்காங்க. தவறு எந்த பக்கம் இருக்கிறது அப்படின்றத சட்ட ரீதியா அவங்க மோதி பார்க்கிட்டு அங்க போய் சொல்லட்டும் அப்படின்ற மாதிரிதான் உங்களுடைய வாதத்தையும் குறிப்பிட்டிருக்கீங்க. டாக்டர் அரவிந்தராஜ் தப்பு செய்திருந்தால் தவறுதான் அப்படின்ற அடிப்படையிலும் நீங்க பேசியிருக்கீங்க. நேயர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு அருள் துமிலன் சார். வணக்கம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு நேரலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.